ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிட்டட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து எனக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து சிவிலுக்கு வந்து எந்த போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து நடக்க போகுது, ப்ளஸ் வந்து அதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அண்டு அதுக்கு வந்து அதை எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவில் இன்ஜினியரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் என்ஜினியருக்காக தான் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒன்று ட்ரெயினிங் ஆஃபீஸர்னு ஒரு போஸ்ட் இருக்குது, ட்ரெயினிங் என்ஜினியர்னு போஸ்ட் இருக்குது. அதிலலாம் சிவிலுக்கு ரெக்ரூட் பண்ணல, வெறும் ப்ராஜெக்ட் என்ஜினியருக்கு மட்டும்தான் வந்து சிவில்லேருந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. அதில் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு போஸ்ட் தான். இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் சிவில் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸுங்கிறது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. கம்பல்சரியாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லலை. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்ஸ் ஆஃப் பில்டிங், ஆர்சிசி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ், ரோட்ஸ், சீவேஜ், வாட்டர் சப்ளை, சானிடேஷன் அண்ட் அதர் அலைட் ஒர்க்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இது வந்து டிசைரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஸோ இது வந்து கம்பல்சரி இல்லை. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் என்ஜினியருக்கு தான் வந்து சிவிலில் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ வந்து 28 இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக பிஇ பிடெக்கில் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்காக வந்து மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க. மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு வந்து 1.25 மார்க்ஸ் வந்து அவார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி 1.25 மார்க்ஸ் அலாட் பண்ணுறது மேக்ஸிமமாக 10 மார்க் வரைக்கும் தான் போடுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். அடுத்து இந்த ப்ராஜெக்ட் என்ஜினியர் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் பேஸிஸில் தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. 2 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸ் வரைக்கும் கான்ட்ராக்ட் பேஸிஸ். சேலரி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து 35,000, செகண்ட் வந்து 40,000, தேர்ட் இயர் வந்து 45,000 அண்ட் ஃபோர்த் இயர் வந்து 50,000 பெர் மந்த்துங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து 10,000 பெர் இயர் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அதுக்காகலாம் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் ஃபீ பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ராஜெக்ட் என்ஜினியர் ஆர் ப்ராஜெக்ட் ஆஃபீஸருக்கு தான் வந்து சிவில் ரெக்ரூட்மெண்ட் வந்து இருக்குது. அதோட அப்ளிகேஷன் ஃபீ வந்து 500 ரூபீஸ். இதில் வந்து பிடபிள்யூடி எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஃபீஸ் வந்து கிடையாது. வேறு என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது. இந்த applyexam.go.in அதில் போயிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அது கூட இவங்க 8 டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரிண்ட் அவுட் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார்மு, நெக்ஸ்ட் வந்து ஃபீ பேமெண்ட் சலான், அடுத்து வந்து சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்ஸ், ஸ்கூல் சர்டிஃபிகேட்ஸ், அப்புறம் வந்து ஏஜை வந்து ஏஜோட ப்ரூஃப், அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் சர்டிஃபிகேட்ஸ் ஆஃப் மெட்ரிகுலேஷன் கிளாஸ் டென் அண்ட் கிளாஸ் டுவெல், அது ரெண்டுத்துக்கான சர்டிஃபிகேட்ஸு, ப்ளஸ் வந்து கன்வர்ஷன் ஆஃப் சிஜிபிஏ அந்த சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கன்வர்ஷன் ஆஃப் சிஜிபிஏ டு பர்சன்டேஜ் சர்டிஃபிகேட் வந்து மோஸ்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கும். அப்படி இல்லைனா வந்து நம்ம படித்த யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டோம் அப்படின்னா அதை தருவாங்க. 5th பாயிண்டில் கேட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓபிசி ஆஃப் லேட்டஸ்ட் ஓபிசி சர்டிஃபிகேட்டோட ஃபோட்டோ காப்பி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஓபிசி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா ஓபிசி லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து பிடபிள்யூடி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், இதுவே நீங்கள் பிஎஸ்யு கவர்மெண்ட் ஆர் குவாசி கவர்மெண்ட் பிஎஸ்யூஸ்லலாம் வந்து எம்ப்ளாயியாக இருந்தீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அடுத்து வந்து சர்டிஃபிகேட்ஸ் ஆர் டெஸ்டிமோனியல்ஸ் தட் மே டிசையர் டு ப்ளேஸ் பிஃபோர் த செலெக்ஷன் கமிட்டி. ஓகே, வேறு எதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது அப்படின்னாலுமே வந்து அதோட ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாத்தையும் அப்ளிகேஷன் ஃபார்மோடு வச்சு
இந்த அட்ரஸ்க்கு, இவங்க ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அட்ரஸ்க்கு வந்து கொரியர் பண்ணணும். இந்த கொரியர் பண்ணுறது வந்து 25th 11 2020 அவங்களுக்கு ரீச் ஆகிடணும். அப்படி இல்லை 25th மேலே அவங்களுக்கு ரீச் ஆகுது அப்படின்னா அவங்க வந்து அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே அனுப்புகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஃபோட்டோ, அந்த கொரியர் அந்த கவருக்கு மேலே என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த என்வலப் த போஸ்ட் அப்ளைட் ஃபார் த அப்படின்னு போட்டுட்டு டேஷ் அந்த அப்ளிகேஷன் நம்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. போஸ்ட் அப்ளைட் ஃபார் பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜர், ஏன்னா இது வந்து சிவிலுங்கிறதுனால ப்ராஜெக்ட் மேனேஜர். அப்ளிகேஷன் நம்பருங்கிறது நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்ம் நம்ம எடுப்போம்னா அதில் போட்டிருப்பாங்க, அதையும் வந்து அதில் நோட் பண்ணணும். இதை வந்து 25th 11 அங்கே வந்து சென்ட் அங்கே போய் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அப்புறம் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் போட்டிருக்காங்க இதில். ஸோ இதில் நம்பர் ஆஃப் போஸ்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் அந்த ஏஜு, நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மோட் ஆஃப் செலெக்ஷன், நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் ஆஃப் எங்கேஜ்மெண்ட் அண்ட் ரெமுனரேஷன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஃபீ, நம்ம பே பண்ணுற ஃபீ வந்து எப்படி எஸ்பிஐ கலெக்டில் வந்து எப்படி பே பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்புறம் இந்த சொல்லியிருக்கிற டாக்குமெண்ட்ஸோட ஃபோட்டோ காப்பி எல்லாத்தையுமே வந்து ஜெராக்ஸ், ஐ மீன் ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு அந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டுட்டு அந்த கவர் மேலே இந்த போஸ்ட் அப்ளைட் ஃபார் அப்படின்னு சொல்லி அதையுமே வந்து எழுதிட்டு இவங்க சொல்லியிருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து நம்ம சென்ட் பண்ணணும். 25th 11 அவங்க அங்கே ரீச் பண்ணிடணும், அங்கே அந்த கொரியர் வந்து 25th 11 அங்கே ரீச் ஆகிடணும். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க, ஸோ இதையுமே ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இதுலேயுமே இன்னும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து 25th வந்து அங்கே அந்த அப்ளிகேஷன் போய்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 தான், ஆனால் அது வந்து எந்த கேட்டகரி வைஸ் எப்படி அவங்க பிரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லலை. ஸோ அதனால் விருப்பம் இருந்தால் வந்து அப்ளை பண்ணுங்கள். 500 ருபீஸ் வந்து ஃபீஸு. ஓகே, தேங்க்யூ.